ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். சோ கண்டிப்பா இது வந்து நமக்கு ஒரு கஷ்டமான வேலை தான். நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம். பட் இன்னைக்கு வந்து நிஜமா சொல்றேன், கை கூட படாம ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ரொம்ப அழகா ஈஸியா வந்து கிளீன் பண்ணிடலாம், அது ரொம்ப கம்மியான டயத்துல. சோ இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, இந்த ஃபுளோர் மேட்ஸ் வந்து கிளீன் பண்றது, டோர் மேட்ஸ் வந்து கிளீன் பண்றதுலாம் உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. அவ்வளவு சிம்பிள், அவ்வளவு எஃபெக்டிவ். அதை எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், ஆவி வந்து எப்படி போகுது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு சூடா நம்ம வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மேட்டு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மூணு மேட்டுக்கு மட்டும் டெமோ பண்ணி காமிக்க போறேன். ஸோ அதனால நான் என்னோட மூணு மேட்டுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும், அந்த தண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த தண்ணியில வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடையில் கிடைக்கும், விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மூணு மேட்டு அதை வந்து இதில் உள்ள அனுப்பிக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால இந்த மாதிரி வாளி வச்சு உள்ள அனுப்பிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வாஷிங்க்கு வந்து என்ன லிக்விட் இல்லை டிட்டர்ஜென்ட் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து இதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சேர்த்தாலே வந்து போதும். ஸோ இதை வந்து அப்படியே அரை மணி நேரம் நம்ம விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 85% அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கிளீனிங் சோடாலாம் அந்த வாஷிங் சோடாலாம் போட்டிருந்தோம்ல, அதனால வந்து தண்ணியிலே வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த வெந்நீர் ஊற்றுனது, அதுக்கப்புறமா நம்ம அந்த வாஷிங் லிக்விட் ஊற்றுனது, அதனால இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒரு 85% வந்து அழுக்கு கீழே வந்துடும் அந்த தண்ணியிலேயே. ஸோ இந்த மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே வந்து ரொம்ப கையை போட்டு கஷ்டப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து கையெல்லாம் போட தேவையில்லை. தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்போ வந்து டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு குச்சி, நம்ம மாப்போட பேக் சைடு இருக்கும்ல அது, இல்லை ஏதோ உங்ககிட்ட இருக்கிற குச்சி, அதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒவ்வொரு வாஷ்லையுமே நிறைய அழுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேலன்ஸ் இருக்கிற அழுக்கு இந்த தண்ணியில் வந்து வருது. இதையும் எடுத்துட்டு கீழே வந்து ஊற்றிடலாம். திரும்பவும் அந்த ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து மாப்பெலாம் நல்ல மிஷினில் துவைச்சா மாதிரி, நல்லா கையால் கும்மி கும்மி துவைச்சா மாதிரி நல்லா உங்களுக்கு பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையை யூஸ் பண்ணவே இல்லை, பட் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து எப்படி வெளியில் வந்துட்டே இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து ஓரளவுக்கு தெளிஞ்சிடுச்சு. இன்னும் ரெண்டு தடவை அலசி நல்லா நம்ம வந்து புளிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா மேட் வந்து இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழைய மேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்று துவைச்சி போட்டது. ஸோ அதுவுமே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. எனக்கு வந்து இங்கே ஒரு ரெண்டு மூணு நாளாக வெயில் இல்லை, அதனால நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து காய போட்டுக்கிறேன். எனக்கு எப்போ வந்து வெயில் வருதோ அப்போ வந்து நான் வெயிலில் காய போட்டு தான் இதை வந்து எடுத்து வைப்பேன், இல்லைனாக்கா மேட்டில் வந்து சில ஸ்மெல்லாம் வரும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து டைட்டிலில் போட்டால் மாதிரி, இல்லை தம்ப்னெயிலில் போட்டால் மாதிரி கையே பட தேவையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.